கோலி டாக் கோலிவுட் நியூஸ். நாளைக்கு 7 படங்கள் ரிலீஸ். கார்த்திக் மம்முட்டி வாரிசுகள் மோதுறாங்க. நாளைக்கு 7 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதுல கார்த்திக் மகன் கௌதம் மம்முட்டி மகன் துல்கரோட படங்களும் மோதுது. தேர்தல் பரபரப்பு அடங்குவதாலையும் இன்னும் 2 வாரத்துல கோஜோடியா ரிலீஸ் ஆக இருக்கிறதுனாலயும் இந்த வாரம் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு சரியான நேரம்ன்றதுனால 7 படங்கள் வர ரிலீஸ் ஆகுது. கௌதம் கார்த்திக் நிகிஷா பட்டேல் ராகுல் பிரீத்தி சிங் நடிச்சிருக்கும் படம் என்னமோ ஏதோ. சூப்பர் ஹிட்டான ஆல முதலந்தின்ற தெலுங்கு படத்தோட ரீமேக். ரவி தியாகராஜன் இயக்கியிருக்காரு. இமான் இசையமைச்சிருக்காரு. பிவி பிரசாத் தயாரிச்சிருக்காரு. கடல் படத்துக்கு அப்புறம் வரும் கௌதம் கார்த்திக்கோட அடுத்த படம். கடல் தோல்வி அடைஞ்சிருக்க நிலையில இந்த படத்தோட முடிவு கௌதமோட கேரியரை முடிவு செய்ய இருக்கு. காதல்ல சொதப்போது இப்படி படத்துக்கு அப்புறம் பாலாஜி மோகன் இயக்கியிருக்கும் படம் வாயை மூடி பேசவும். தமிழ் மலையாள மொழிகள்ல தயாராகியிருக்கும் இந்த படத்துல மம்முட்டியோட மகன் துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியா நஸ்ரியா நசீம் நடிச்சிருக்காங்க. திருமண அறிவிப்புக்கு அப்புறம் வரும் நஸ்ரியா படம்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் படத்துக்கு இருக்கு. இது தவிர ராமகிருஷ்ணன் இயக்கி நடிச்சிருக்கும் பூங்குடி நீங்களும் உங்க காதலும் ரிலீஸ் ஆகுது. பிரச்சனைக்குரிய தலைப்பு முத்தக்காட்சி பிரச்சனைன்னு செயற்கையான பரபரப்புகளை கிளப்பி விட்டு ரிலீஸ் ஆகுது. வசந்த் அண்ட் கோ அண்ணாச்சியோட மூத்த மகன் விஜய் வசந்த் நடிக்க இளைய மகன் வினோத்குமார் தயாரிச்சிருக்கும் திகில் படம் என்னமோ நடக்குதுவோ நாளைக்கு தான் ரிலீஸ். இது தவிர விடுமுறையை குறி வச்சு வெளியாகும் ஹாலிவுட் படமான அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 இயேசு பிரானோட வாழ்க்கையை சொல்லும் சன் ஆஃப் காட் படமும் நரநாயகின்ற ஹாலிவுட் படமும் ரிலீஸ் ஆகுது.